மஹான்ஸ்பிக் அண்ட் ப்ரெஸ் ஆயில் மில் கனடாவில் மரச்சுக்கில் பாரம்பரிய முறைப்படி உடனடியாக தயாரிக்கப்பட்ட நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் மற்றும் பல எண்ணெய்கள் உங்கள் தேர்வில் இங்கு கிடைக்கும் நாடுங்கள் ஸ்பிக் அண்ட் பிரஸ் ஆயில் மில் அதிகூடிய பணவீக்க விகிதங்களை மற்றும் தொடரும் எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கையில் உணவு பாதுகாப்பை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது அதிக பணவீக்கம் அதிகரித்து வரும் பொருட்களின் விலைகள் மின் பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு போன்றவற்றுடன் இலங்கை முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அனுபவித்து வருகிறது உலக உணவு திட்டத்தின் கூற்றுப்படி இலங்கையில் ஆறு புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் மிதமான மற்றும் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்கின்றனர் ஒவ்வொரு நான்கில் ஒரு குடும்பமும் ஒரு நாளைக்கு உணவின் எண்ணிக்கையை குறைத்தல் செலவுகளை குறைத்தல் போன்ற எதிர்மறையான சமாளிக்கும் உத்திகளை பயன்படுத்துகின்றன ஜெனிவாவில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் இணை அனுசரணையாளர்களாக பல நாடுகள் கைச்சாத்திட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தீர்மானத்தில் இப்போது அல்பேனியா அவுஸ்திரேலியா ஒஸ்திரியா பெல்ஜியம் கனடா செக்கியா டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஐஸ்லாந்து அயர்லாந்து லட்வியா லிசென்ஸ்டீன் லிதுவேனியா லக்ஸம்பர்க் மார்ஷல் தீவுகள் நெதர்லாந்து நியூசிலாந்து இஸ்லோவாக்கியா ஸ்வீடன் துருக்கி பிரித்தானியா மற்றும் வடக்கு அயர்லாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் என்ற தலைப்பிலான வரைவு தீர்மானம் ஆரம்பத்தில் ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா ஜெர்மனி கனடா மலாவி மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மாசினோடியா ஆகிய நாடுகளால் அனுசரணை அளிக்கப்பட்டது இந்த வாரம் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த இரண்டாவது காலாண்டில் இலங்கையின் உத்தியோகபூர்வ வேலையின்மை விகிதம் அதிகரித்திருந்தது அத்துடன் பொருளாதார நெருக்கடி உயர்ந்த வட்டி விகிதங்கள் இறக்குமதி கட்டுப்பாடுகள் உயரும் பணவீக்கம் என்பன பலரை வேலையிலிருந்து வெளியேற்றின கடந்த வாரம் வெளியிடப்பட்ட தரவு உத்தியோகபூர்வ வேலையின்மை விகிதம் முதல் காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட சதவீதத்திலிருந்து இரண்டாவது காலாண்டின் முடிவில் சதவீதமாக உயர்ந்துள்ளது இறக்குமதி கட்டுமானம் போன்றவற்றின் மூலம் வாழ்வாதாரத்தை உருவாக்கிய பலர் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஓரம் கட்டப்பட்டுள்ளனர் அத்துடன் பெரிய வரும் பணவீக்கத்தால் ஏற்படும் தேவையை எதிர்கொள்ள வணிகங்கள் ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது இலங்கையின் அரசியல் மற்றும் ஏனைய விடயங்களை ஆராயும் வகையில் ஐரோப்பிய ஒன்றிய குழு ஒன்று வருகை தரவுள்ளது இந்த குழு இந்த மாதத்தில் இலங்கைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இலங்கையின் இடம்பெறும் மனித உரிமை மீறல் சம்பவங்களின் பின்னணியில் இலங்கைக்கு வழங்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அமைதியான போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் போன்ற வலியுறுத்தல்களை ஒன்றியம் விடுத்திருந்தது